எனது பெயர் மருத்துவர் பி. சுகுமாரன். நான் ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனையின் முதல்வர் மற்றும் இயக்குநராக பணிபுரிகின்றேன். இன்று ராமகிருஷ்ணா மருத்துவமனைக்கு ஒரு மகிழ்ச்சியான இனிமையான தருணம். ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனையின் செவிலியர் துறையை மேம்படுத்துவதற்காக, அதன் தரத்தை உயர்த்துவதற்காக குவாலிட்டி கவுன்சில் ஆஃப் இந்தியாவின் கீழ் வரும் நேஷ்னல் அக்ரிடேஷன் போர்ட் ஃபார் ஹாஸ்பிட்டல்ஸ் அண்ட் ஹெல்த் ப்ரொவைடர்ஸ் என்ற அமைப்பு ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனை செப்டம்பர் 19 மற்றும் 20 தேதி 2021 வருடம் ஆய்வு மேற்கொண்டது. அதன் விளைவாக ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனைக்கு 23/12/21 அன்று முதல் 2 ஆண்டுகளுக்கு தரச்சான்றிதழை வழங்கி ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனையை கௌரவித்துள்ளது. கோவை மாவட்டத்தில் எங்களது மருத்துவமனை முதன்முறையாக இந்த தரச்சான்றிதழை பெற்றுள்ளது. தமிழக அளவில் மொத்தம் 15 மருத்துவமனைகள் மட்டும்தான் இந்த தரச்சான்றிதழை பெற்றுள்ளார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த சான்றிதழை பெறுவதற்காக அரும்பாடு பெற்ற எங்களது செவிலியர் துறை திரு டாக்டர் கற்பகம், திருமதி டாக்டர் கற்பகம் அவர்களின் கீழ் மிகவும் பாடுபட்டு இந்த சான்றிதழை பெற்றுள்ளார்கள். அவர்களுக்கு எங்களது மருத்துவமனையின் நிர்வாகத்தின் சார்பாகவும் எங்கள் அனைத்து மருத்துவர்களின் சார்பாகவும் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஒவ்வொரு ஆர்கனைசேஷனிலும் பார்த்தால் செவிலியர் துறை மிக சிறந்த ஆற்றல் மிக்க துறையாக திகழ்ந்து கொண்டு வருகிறது. நோயாளிகளோ அவர்கள் உறவினர்களோ பார்வையாளர்களோ முதல் முதலில் இன்ட்ராக்ட் பண்ணுவது செவிலியர்களிடம் மட்டும்தான். ஏனெனில் அவர்கள்தான் ஹெல்த் கேர் ப்ரொவைடர், ஃபர்ஸ்ட் ஹெல்த் கேர் ப்ரொவைடர்ஸ். ராமகிருஷ்ணா மருத்துவமனையின் செவிலியர் துறை கண்டிப்பாக இந்த NABH நர்சிங் எக்ஸலன்ஸ் அங்கீகாரம் பெற வேண்டும் என்று முழு முயற்சியாக ஒரு குழுவாக சேர்ந்து இதில் பாடுபட்டோம். அதில் வெற்றியும் பெற்றுவிட்டோம், அங்கீகாரம் பெற்றுவிட்டோம். இந்த NABH நர்சிங் எக்ஸலன்ஸில் 7 chapters, 48 ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் 216 ஆப்ஜெக்டிவ் எலிமெண்ட்ஸ் உள்ளன. அத்தனையும் அப்படியே செயல்படுத்தி இருக்கிறோம். அதில் சிறிதும் தரம் குறையாமல் இருப்பதற்காக தகுதி மிக்க ஆற்றல் மிக்க முன் அனுபவம் பெற்ற ஒரு ஒருங்கிணைப்பாளரை நியமித்துள்ளோம். ரீசன்ட் டேஸ் பார்த்தோம்னா எல்லா ஹாஸ்பிட்டலுமே NABH-க்கு போகிறாங்க. தட் இஸ் லைக் அ பேஷன் மாதிரி இருக்குது. பட் அடுத்த லெவலில் நர்சிங் டிபார்ட்மெண்ட் இஸ் சச் அ பிக் டிபார்ட்மெண்ட், அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு அங்கீகாரம் வாங்குவது மிக மிக முக்கியம். NABH நர்சிங் எக்ஸலன்ஸ் அங்கீகாரம் பெற்ற முதல் மருத்துவமனை கோவை மாவட்டத்திலேயே எங்கள் மருத்துவமனை ஸ்ரீ ராமகிருஷ்ணா என்பதில் சொல்லிக்கொள்ள நான் மிகவும் பெருமைப்படுகிறேன். இந்த அங்கீகாரம் பெறுவதால் என்னென்ன நன்மைகள்னு பார்த்தோம்னா நோயாளிகள் தான் மிகப்பெரிய அளவில் பயனடைகிறார்கள். அது ஏனெனில் தகுதி மிக்க அனுபவம் மிக்க செவிலியர்களால் சேவை கொடுக்கப்படுகிறது, அவர்களுடைய உரிமை பாதுகாக்கப்படுகிறது, உலகத்தரமான சேவை நோயாளிகளுக்கு அளிக்கப்படுவதால் நோயாளிகள் மிகவும் திருப்திகரமாக இருக்கிறார்கள். நோயாளிகள் திருப்திகரமாக இருக்கிறார்களா இல்லை என்பதை நாங்கள் ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து அதை கண்காணித்து கொண்டு வருகிறோம். இதனால் பொதுமக்களுக்கும் ஹாஸ்பிட்டலின் தரத்தின் மீதும் செவிலியர்களின் சேவை மீதும் உள்ள நம்பிக்கை மிக அதிகரிக்கிறது. சேஃப், எஃபிஷியன்ட் அண்ட் எத்திக்கல் நர்சிங் ப்ராக்டிஸ் ஃபாலோ பண்ணுறதுனால என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி சொன்னால் செவிலியர்களின் சேவையின் தரம் உயர்ந்து கொண்டே செல்கிறது. இங்கு பணிபுரியும் ஒவ்வொரு செவிலியர்களும் இதை குறித்து மிகவும் பெருமைப்பட்டு மகிழ்ச்சி அடைகிறார்கள். எங்களது மேனேஜ்மெண்ட்டுக்கும் CEO மற்றும் எங்கள் டீன் அவர்களுக்கும் என்டையர் நர்சிங் டீம் அவர்களுக்கும் அவர்களுடைய ஒத்துழைப்பு இல்லாவிட்டால் இந்த அங்கீகாரம் கண்டிப்பாக பெறுவதற்கு சாத்தியமே இல்லை என்பதை ஆணித்தரமாக தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த செவிலியர் துறை வாங்கிய அங்கீகாரம் கிரீடமாக ராமகிருஷ்ணா மருத்துவமனைக்கு திகழ்கிறது. இது என்டையர் நர்சிங் சர்வீசஸுக்கு, ஒவ்வொரு நர்சஸ்க்கும் இது ஒரு கிரீடமாக இருப்பது எங்களுக்கு மிகவும் பெருமையாக இருக்கிறது. இந்த அங்கீகாரம் பெற்றது இட் இஸ் a proud and pride for all of us.